வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தினம் ஒரு வேதாத்திரியம், ஞான கவி மற்றும் தெளிவுரை. பண்பாடு என்பது என்ன? அந்தந்த தேசத்தின் வெப்ப தட்பம், ஆகார வகை, தொழிலுக்கு ஏற்ற வாய்ப்பு, சிந்தனையில் உயர்ந்தவர்கள் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள், வாழ்வின் சீர்திருத்தம், இந்த வகையான இணைந்து எங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடு தோன்றலாச்சு. எந்தவித பண்பாடு தனியாய் நிற்கும்? இனி உலகில் விஞ்ஞானம் வளரும்போது என்று அருள்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனதிலே உதித்த ஞான கவி இந்த கவியை 1958 எழுதியிருக்கிறாரு. இதனுடைய தெளிவுரை: ஆதிகாலம் தொட்டு இன்று வரையில் மனிதன் கண்டுபிடித்த நுட்பங்கள், வாழ்க்கை அனுபவங்களும் நிறைந்த பாதுகாப்பான காட்சி சாலை, கலாச்சாலை சமுதாயமாகும். ஒவ்வொருவரும் பிறக்க, வளர, வாழ மனிதனுக்கு இடமளிக்கும் அறைநிலையம் சமுதாயமாகும். விலங்கினத்தின் வித்து தொடராக வந்துள்ள மனிதனிடம் விலங்கின பண்பாகிய பரித்துண்டு வாழ்தல் உள்ளடக்கமாய் உள்ளது. அதிலிருந்து விடுபட்டு இடு உண்டு ஒத்தும் உதவியும் வாழ்தல் என்ற மனித பண்பை மலர்த்த வேண்டும். அதற்கான அமைப்பு தான் சமுதாயம். உலக நாடுகளில் ஒவ்வொரு நாட்டின் வெப்ப தட்ப நிலைமைக்கு ஏற்ப உணவு பண்டங்கள் விளைகின்றன. அந்த உணவை உண்பவர்களுக்கு அந்தந்த தன்மைகளுக்கு ஏற்ப பண்பு நலம், குணநலம் அமையும். வாழ்வியல் பொருள்களை பெற உழைக்க வேண்டும். உழைப்பினால் செய்யக்கூடிய தொழிலுக்கான வாய்ப்புகளை பொறுத்து குணநலங்கள் அமைகின்றன. அறிவில் தெளிவு பெற்று சிந்தனையில் உயர்ந்தவர்கள் வழிகாட்டி சமுதாயத்திற்கு செய்த சீர்திருத்தங்கள் துண்டுகளுக்கு ஏற்ப மக்களின் குணநலங்கள் அமையும். இந்த வகைகள் எல்லாம் இணைந்து எங்கும் வாழும் மக்கள் குலத்திற்கு பண்பாடாக தோன்றலாயிற்று. மனிதனின் 6வது அறிவின் உயர்வால் விஞ்ஞானம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டுள்ளது. விரைவு போக்குவரத்தால் எந்த தேச மக்களும் எந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் போக முடிகிறது. அங்குள்ள உணவை உண்டும் தொழில் செய்தும் வாழக்கூடிய நிலையிலே மனிதகுலம் உள்ளதால் இனி எவ்வித பண்பாடு தனியே நிற்க முடியும் என்று அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனதிலே உதித்த அந்த ஞான கவி.